ஸ்ரீமாதவான்வயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவரிய கிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண வேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய ஸ்ருத சம்ஸ்காரமாப்ய ग्रंथान् वीररद्विषटारेः नस्तभारं सुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मवारं श्रीमश्रीरङ्गनाथवयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதாக்கிஹகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹ பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹ ஸ்வாதீமுபதிகாம் ஸ்ருதிம். முதல்ல இந்த பிரிட்ஜில் சனாதன தர்மங்கிறதான விஷயங்களை கேட்கணும்னு கூடியிருக்கிற எல்லா பாகவதாளுக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சம்பிரதாயத்தில் அது முக்கியமாக நம்ம பிராமண வர்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆஸ்திக்கம் குறைஞ்சின்னு வர்றத கண்கூட பார்க்குறோம். அது ஒரு அதில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும். நம்ம சனாதன தர்மம் என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்காதனால தான் நாம் அதுலேருந்து விலகி எங்கேயோ போயிட்டோம். இப்போ சோறு கண்ட இடம் சொர்க்கம் பாருவோம், அந்த மாதிரி எங்க நமக்கு நிறைய சம்பாதிக்க முடியிறதோ, எந்த நன்னா சாப்பிட முடியிறதோ, எந்த நன்னா வசதியாக வாழ முடியிறதோ அதை நோக்கி போகிறோமே தவிர இந்த தேக சௌக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆத்மாங்கிறதே என்னங்கிறத தெரியாமையே போயிடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வந்து இப்போ ஒரு க்ஷீண திசையில் இருக்குன்னு சொன்னால் அதில் கொஞ்சமும் மிகவில்லை. நம்ம சனாதன மதம் இருக்கு, மதம்னு சொல்கிறதே தப்பு, ஏன்னா இது 300 மதம் இருந்தால்னா எங்கள் மதம் இந்த மதம்னு சொல்ல முடியும். லோகத்தில் அனாதியாக எதுவுமே இல்லாத அந்த வேதகாலம் முதற்கொண்டு இன்றைய பரியந்தம் ஒரு வாழ்க்கை மனுஷன் எப்படி வாழணுங்கிறத அந்த அந்த வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுறது இந்த சனாதனம்ங்கிறதானது. இந்த சனாதனம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறதான கேள்வி வரலாம். எந்த ஒரு கடவுளாலோ அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனாலோ தேவனாலோ தோற்றுவிக்கப்படாமல் அபௌருஷேயமாக வேதம் சொல்லும் வரையிலே அந்த வேதகாலம் முதற்கொண்டு வேதத்துக்கு முன்னாலே இருந்ததுன்னு தெரியுது. அதனால அந்த வாழ்க்கை முறை தான் சனாதனம்னு சொல்றது. இந்த சனாதன தர்மங்கிற இந்த தொடரில் இந்த சனாதன தர்மத்தினுடைய விஷயங்களை ரொம்ப விரிவாகவும் அதை
விளக்கமாகவும் நாம இப்போ அலசி ஆராய்ச்சி பண்ண இருக்கோம். இதத்தான் எல்லா யுகங்களிலேயும், அது கிருத்தயுகமா இருக்கட்டும், திரேதாயுகமா இருக்கட்டும், துவாபர யுகம் இருக்கட்டும், இல்லை இப்ப நடக்கிறதே கலியுகம், இப்படி இந்த சதுர்யுகங்களிலேயும் இது எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி எத்தனையோ சதுர்யுகம், இது 71 சதுர்யுகம் போனாதான் ஒரு மன்வந்திரம்ன்றா. இப்படி எத்தனையோ மன்வந்திரம் போயிடுச்சு, 14 மன்வந்திரம் போனா அது ஒரு கல்போன்றா. இப்படி எத்தனையோ பிரம்மா போயிட்டான், ஆனாலும் இந்த யாராலும் தோற்றுவிக்கப்படாத அபௌருஷேயம்னு சொல்லுவார். வேதம் எப்படி ஒருவராலே அது பண்ணப்படலையோ, தோற்றுவிக்கப்படலையோ, எழுதப்படலையோ, சொல்லப்படலையோ, அதே மாதிரி இந்த சனாதன தர்மம் இருக்க அதுவும் யாராலையும் சொல்லப்படலை. அப்போ இது எப்ப தோன்றிட்டுன்னு யாருக்கும் தெரியாது, அதுக்கு ஆதியும் இல்லை, அது தோன்றின காலம் இதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, அதனால அதுக்கு ஆதி இல்லை. இது எத்தனை மதங்கள் இந்த உலகத்திலே வந்து அது பறந்து விரிஞ்சு அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு பயம் அச்சுறுத்தலாயோ, இல்லை ஏதாவது திரவிய சகாயத்துக்காகவோ ஒரு மத மாற்றம் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாலும் இன்னி வரைக்கும் அழியாமல் இருக்கிறது தான் இந்த சனாதன தர்மம். இது ஒரு மதம் இல்லை, ஜாதி இல்லை, இதுக்கு மொழி கிடையாது, இதுக்கு இனம் கிடையாது, வர்ணங்கள் கிடையாது. அதாவது பிராமணன் க்ஷத்ரிய வைச சூத்ரான்னு சொல்றாளே வர்ணங்கள், அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் பொது. இப்படி இது என்றைக்கு தோன்றியதுன்னு தெரியாது, அது முடிவே அற்றது, அதுக்கு அந்தமே கிடையாது, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆதி அந்தம் இல்லாத எப்படி எம்பெருமான் இருக்காதோ அதே மாதிரி இந்த சனாதன தர்மத்துக்கும் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. இப்போ சனாதனம் அப்படின்னா என்ன? இது ஒரு சம்ஸ்கிருத சொல். இதை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சொல்றாலும் அதனால முதன் முதலிலே எல்லாருடைய வாழ்க்கை முறையிலேயும் இது மிக மிக முற்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது அதனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்த சனாதன தர்மம் அப்படின்றது இதுதான் ஒரு ஒரிஜினல் நேம், அதுலேருந்து தான் மீதி நம்ம இந்த ஹிந்துவிசம் நம்மெல்லாம் இந்துக்கள்னு சொல்றாரே அது பிற்காலத்தில். இப்போ சமீபத்தில் ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னால முகலாயர்களாலே, அதாவது ஆப்கானிஸ்தான் அந்த முஸ்லீம்களாலே சூட்டப்பட்ட பேர். ஏன்னா இந்த இந்து மதீஸ் இந்த பக்கம் இருக்கிறது அவன் வந்து ஹிந்துஸ்தான் தான், அதில் இருக்கிறவள்லாம் ஹிந்துன்னு தான், அதனாலே நமக்கு இந்த மாதிரி ஹிந்து அல்லது நம்மளுடைய நாம் பின்பற்றுகிற வழிமுறைக்கு ஹிந்துவிசம்னு பேர் வந்ததே தவிர இந்த பேரு ஆதி காலத்தில் ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னால கிடையவே கிடையாது. இது வம்சாவளியா பரம்பரை பரம்பரையா அனாதியா வந்துருக்கிறதான ஒரு தர்மம், அதனாலே இது சனாதன தர்மம்னு சொல்றார். இந்த சனாதனம் அப்படின்னா இது ஒரு கிறிஸ்டியானிட்டி ஆர் இஸ்லாம் பட் ரெப்ரசன்ஸ் எ கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் அ வேல்யூ சிஸ்டம் தட் அ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அட் இட்ஸ் வெரி ஹை ஸ்கோர். இப்போ இந்த சனாதன தர்மம் இருக்க இது
ஒரு நல்லபடியாக வாழ்கின்ற முறையை விளக்குவது. அதுக்குதான் சனாதனம்னு பேர். இது இந்த சனாதனம்ங்கிறது எப்படி பிரிக்கணும்னா, அதாவது அனாதின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பதம். அந்த அனாதிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? இட் டசன்ட் ஹேவ் எனி பிகினிங். அதுக்கு பிறப்பு கிடையாது, அது முதன் முதலாக தோன்றது கிடையாது. அதனால அது இட் ஹாஸ் நாட் நோ பிகினிங். அப்புறம் அது அபௌருஷேயம், அதாவது இட் டசன்ட் ஹேவ் எ ஹியூமன் ஃபவுண்டர். அதை தேவர்களாலேயோ இல்லை தெய்வங்களாலே கூட பண்ணப்படவில்லை என்பதுதான் உண்மை. அப்போ இந்த சனாதனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்போ அனாதி பிளஸ் அபௌருஷேயம் பிளஸ் நோ அந்தம், இந்த மூணு சேர்ந்தது தான். அது முடிவில்லாதது, ஆரம்பம் இல்லாதது, யாராலும் இயற்றப்படாதது, அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கிய இதுக்கு தான் சனாதனம்னு பேர். அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் பை தி குவெஸ்ட் ஆஃப் காஸ்மிக் ட்ரூத்ன்னு சொல்றாளே, அது அந்த மாதிரியான வகையை சேர்ந்தது. இந்த சனாதன தர்மம் அப்படின்னு பின்னு சொல்றமே, இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் வாட் இஸ் நவ் பாப்புலர்லி கால்ட் ஆஸ் ஹிந்துவிசம் ஆர் ஹிந்து தர்மா. த டேர்ம்ஸ் ஹிந்து அண்ட் ஹிந்துவிசம் ஆர் ஷுட் பி மோர் ரீசன்ட் டெவலப்மெண்ட், வைல் த மோர் அக்யூரேட் டேர்ம் இஸ் சனாதன தர்மா. இட் இஸ் டெஃபினெட்லி எ கோட் ஆஃப் எத்திக்ஸ், a way of living through which one may achieve moksha, I mean enlightenment, liberation from the worldly pressures. அதனால தான் இந்த உலகத்திலேயே மிக தொன்மையான ஒரு கல்ச்சர், அது சோஷியோ எக்கனாமிக் ரிச்சுவல் ரிலீஜியஸ் ட்ரெடிஷனல் என்ன வேணா நீங்க அதுக்கு பேர் சொல்லிக்கோங்கோ, அது இந்த தேசம் அந்த தேசம் இல்லை, இந்த ஜாதி அந்த ஜாத்தின்னு இல்லை, எல்லா தேசங்களிலேயும் எல்லா மக்களாலேயும் எந்த ஜாத்தியாக இருந்தாலும் இது பின்பற்றப்பட்டு வந்தது, அதனாலே அதற்கு சனாதனம்னு பேர். இது இந்த சனாதனம்னு சொல்லும்போது it represents much more than just a religion, rather it provides its followers with an entire world view, the good way of life, with a coherent and rational view of reality. ipo oru reality vanu ellathilume oru transparency vanu solrumo, adu எல்லாராலும் கற்க தகுந்ததாக இருக்க வேணும், அது எல்லாராலும் பாராட்ட தகுந்ததாக இருக்க வேணும், அப்படி இருக்கிறது. இப்போ ரிலீஜியன்ஸுக்கெல்லாம் நம்ம ஒரு இது பார்த்துன்னு வந்தோம்னா, இப்போ கிறிஸ்டியானிட்டின்னு எடுத்துருந்தோம்னா அது ஒரு 2000 வருஷத்துக்குள்ள வந்தது. இஸ்லாம் அதுக்கு பின்னால் ரொம்ப பின்னால ஒரு 1300 வருஷம் கழிச்சு வந்தது. இந்த அது நம்ம பாரத தேசத்திலே தோன்றிய மதமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டுகளிலே தோன்றிய மதமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தான் நம்ம மதம் ரிலீஜியன்னு சொல்றோம். இங்கே புத்தருக்கு அப்புறம் பௌத்த மதம் வந்தது, அதுக்கப்புறம் இந்த மகாவீரருக்கு அப்புறம் ஜெயின மதம் வந்தது, இப்படி அப்புறம் அந்த சிக்குன்னு ஒன்று சீக்கியர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி
இது ஒரு சனாதன தர்மத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பிராதானியமாக வச்சுக்கிட்டு அவாவா இதுதான் எங்கள் மதம்னு சொன்னான். ஆனால் எல்லா மதத்திலே இருக்கிற இப்போ நாம் பார்க்குற நல்லவைகளை காட்டிலும் நூறாயிரம் பங்கு நல்லவைகள் நம்ம சனாதன மதத்தில் சனாதன தர்மத்திலே இருக்கு. முன்னையே சொன்னேன், அதை மதம்னு சொல்லப்படாது. அது ஏன் சொல்லப்படாதுன்னா அது அதை தாண்டி நிற்கிறது. மதம்ங்கிறது ஒரு வரையறை. இப்போ அடியேன் ஒரு மதத்தை சேர்ந்தவன், இன்னொரு மதத்தை சேர்ந்தவன்னா அந்த பங்கிரிகேஷன் இருக்கு. ஆனால் சனாதன தர்மத்தில் நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, என்ன கேஸ்டாக இருந்தாலும் சரி, என்ன கிரீடாக இருந்தாலும் சரி, சனாதனம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இது எல்லாருக்குமே தன் இப்போ ஒரு சமூகங்கிறது என்ன, ஒரு சேர்ந்தது தானே, இப்போ நாம் அதிலேயே ஒரு அங்கம். அப்படி இந்த சமூகத்தை சார்ந்ததாக இருக்கிறதுனால இதுக்கு சனாதனம்னு பேர். அது மட்டுமல்ல, இந்த சனாதனம்ங்கிறத அது சம்ஸ்கிருத வேர்ட், அதை தமிழில் மொழிபெயர்ப்பதோ அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். இப்படி இங்கிலீஷில் சொல்லி பார்க்கலாம், தென் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ், தி சனாதனா ரெஃபர்ஸ் டு எட்டர்னல் பெரினியல் நெவர் பிகினிங் நார் எண்டிங் அபைடிங் யூனிவர்சல் எவர் பிரசன்ட் அன்சீசிங் நேச்சுரல் அண்ட் என்ட்யூரிங் அப்படின்னு வேணா சொல்லலாம். அண்ட் இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு ஹார்மோனி, த வே ஆஃப் லைஃப், ரைட்டியஸ் வே ஆஃப் லைஃப், கம்பேஷன், நேச்சுரல் லா விச் இஸ் நாட் பீங் ஃபோர்ஸ்டு பை எனி ஒன் அண்ட் அப்சல்யூட் ட்ரூத் அண்ட் எ குட் டீச்சிங் ஃபார் யுவர் வெல்ஃபேர், எ குட் ட்ரெடிஷன் that is being followed by one and all for eternal liberation. It is a good philosophy. It gives so much of orders. If you obey those orders, you will find yourself the happiest man while you are living on earth. And when you attain moksha, you take away one dog. Ippo, idu ennamo, இந்த சனாதன தர்மம் நம்ம பாரத தேசத்துக்கு மட்டும்தான் சொந்தம்னு இல்லை, இட்ஸ் யூனிவர்சல். அது இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். அது அது ரிலீஜன் பேர் வச்சுங்கோ. அதில் ஒரு விஸ்டம், ஒரு டிவைன் கன்ஃபர்மிட்டி இருக்கு, அதில் ஒரு காஸ்மிக் நாம் இருக்கு. இது இன்ஹெரண்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் வே ஆஃப் லைஃப், whichever caste creed he follows. அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. கடைசியில் பார்த்தேன்னா இந்த ஹியூமனிட்டிக்கு நல்லது பண்ணணும், நாம் நல்லவனாக இருக்கணும், அப்புறம் நமக்கு எட்டர்னல் சால்வேஷன் போகணும். இது தானே எல்லாருக்கும். நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்தேன்னா யாராவது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது கிரிக்கெட்டு பேட்டு அந்த மாதிரி விளையாடுற இதில், அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட போகும்போது அவன் அல்பசங்கி போகும்போது கூட சைக்கிள் ஆகிருப்போம் கத்துண்ட புஷில் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் கார், அதுக்கப்புறம் சொந்தமாக அவன் ஏரோப்ளைனே வச்சுருந்தா கூட. இப்போ இந்த மனுஷனுடைய தேவைகள் இருக்கு பாருங்கோ, அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு அதுக்கு மேலே அதுக்கு மேலேன்னு போயிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது இல்லையா. ஆனால் இந்த சனாதனம் என்ன நமக்கு சொல்கிறதுன்னா, இந்த உலகவியல் பற்றில் இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸில் நமக்கு அந்த உள்ளே போய் நம்ம சனாதன தர்மம் என்னன்னு நன்னா தெரிஞ்சுட்டோம்னா இந்த உலகவியல் வாழ்க்கை முறை இருக்கே
அதுவே ரொம்ப கேவலமாச்சு, இப்படியா நம்ம வாழ்ந்தோம் தன்னால் அப்படின்னு நமக்கே ஒரு எதிர்ப்பைய ஒரு அறிவுறுப்ப, ஐயோ இவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கோமேன்னு நாமளே நினைக்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே அது உருவாக்கும். அப்படி உருவாக்கினா அது எல்லாருக்கும் நல்லது. அதுதான் இந்த உபன்யாசத்தினுடைய முக்கிய நோக்கமும் கூட. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சனாதன தர்மா இஸ் அனாதின்னு சொன்னோம். That is without beginning. And it also ஒரு அபௌருஷேயம்னு சொன்னமோ நம்ம அப்போ without a human founder. And இந்த இது என்ன சொல்றது அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் பை தி குவெஸ்ட் ஆஃப் காஸ்மிக் ட்ரூத். அதுதானே முக்கியம் இல்லையா? காஸ்மிக் ட்ரூத் தானே இப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ ரிசர்ச் பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணுறோம் இல்லையா? அதனால இந்த இதை தான் இந்த சனாதனம்னு சொன்னா அது இட்டர்னல் ஃபர்கிடபுள் வேதாஸ் ஸ்மிருதிஸ் இதிகாசாஸ் அதெல்லாம் அப்புறம் வந்தது. அண்ட் இந்த சனாதனம்ங்கிற ஒரு சொல் இருக்கு, வார்த்தை இருக்கு, வேர்ட் இருக்கு, அது அவர் ஹிஸ்டரி செல்ஃப் is sufficiently proves it so far. உலகத்தில் எந்த ஒரு கல்ச்சருமே நம்ம பாரத தேசத்து கல்ச்சரை மாதிரி ஒசந்தது கிடையாது. ஏதோ அதை நம்ம அந்த கல்ச்சரில் நம்ம அதை இருக்கிறதுனாலே அதை ஒசந்ததுன்னு அடியேன் சொல்லலை. ஏன்னா அது நிஜமாகவே உயர்ந்தது. இட்ஸ் அ ட்ரூ வே ஆஃப் லைஃப். அதனால் அதை ஒரு காலகட்டத்தில் உலக அளாவிய அளவில் எல்லாரும் இந்த சனாதன தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். நம்ம ரிஷிகள், முனிவர்கள், ஆச்சாரியர்கள் இதெல்லாம் எல்லாருமே அதை தான் அனுஷ்டித்து போந்தார்கள். அப்படி இந்த லோகத்தில் தோன்றிய எந்த மதத்தை வேணா எடுத்துங்கோ, என்ன கடவுளாக வேணா இருக்கட்டும், அதுக்கு உருவம் இருக்கட்டும், உருவம் இல்லாத இருக்கட்டும், அழுவா செய்கிற மாதிரி உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அகனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள். இப்போ ஒரு பகவான் இருக்கான்னு இந்த சனாதன தர்மத்தில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு உருவ வழிபாடோ அல்லது அருவ வழிபாடோ சொல்லப்படலை. அது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கை யாருக்கு ஒரு ரிட்டர்னல் சால்வேஷனை கொடுக்கறது இந்த சனாதனம்ங்கிறதானது. அதனால இந்த சனாதனம்னு நாம சொல்லும்போது அதுதான் ஒரு ரைட்டியஸ்னஸ், அதுதான் ஒரு கம்பேஷன், அதுதான் ஒரு இயற்கையாகவே இருக்கிற நியதி. அதை நேச்சுரல்லான்னு சொல்கிறாலும் அது முழுக்க முழுக்க உண்மை. அதுதான் ட்ரூ, எட்டர்னல் ட்ரூ. அதுதான் எல்லா பெரியவாடாலேயும் போதிக்கப்பட்டது. அதனால தான் அதை ஒரு மகத்துவமான டீச்சிங்னு சொல்கிறோம். அது பரம்பரை பரம்பரையாக வம்சாவளியாக அந்த பழக்கத்தை நாம் கொண்டிருக்கோம். அதனால தான் அந்த ட்ரெடிஷன் சொல்கிறோம். அது ஒரு சித்தாந்தம், அதனால தான் அந்த பிலாசத்தின்னு சொல்கிறோம். இந்த சனாதன தர்மமான இதை செய், இதை செய்யாதே, இதை செய்தால் உனக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும், இதை செய்யவில்லையானால் இதை இழைப்பாய். இப்போது இதில் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சிலதை பண்ணினா நல்லது, சிலதை பண்ணாமல் இருந்தால் நல்லது. அப்போது எதை பண்ணணும், எதை பண்ணப்படாது அப்படின்னு இது நமக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் எல்லார் மனித வர்க்கத்துக்கே, இந்த ஹியூமன் ரேஸுக்கே யூனிவர்சலாக என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு.
அப்படிப்பட்டதான அந்த வாழ்க்கை நெறிமுறை இருக்க அதைத்தான் விஸ்டம்னு சொல்றோம், அதைத்தான் டிவைன் கன்ஃபார்மிட்டின்னு சொல்றோம், அதைத்தான் காஸ்மிக் நாம்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய இதுலையும் இது இன்ஹெரண்ட் அண்ட் இன்பில்ட் இன் நேச்சரா இருக்கணும். இதுதான் லா ஆஃப் எ ஹியூமன் பீயிங். அவனுடைய டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத விளக்கிறது இந்த சனாதனம்ங்கிறதான இது. இந்த சனாதனம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தைன்னு முன்னையே சொன்னோம். அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு முதன் முதலில் தோன்றியதுன்னு அர்த்தம் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஏன்னா தோன்றியதுன்னு சொன்னா அதை தோற்றுவித்தவன் ஒருவன் இருக்க வேணும் இல்லையா. இப்போ ஒரு டைத்தை சொல்லி இட் ஹஸ் பீன் ஃபவுண்டர் தட் டைம் சொன்னா அப்போ ஃபவுண்டர்னு ஒருத்தர் இருக்கணுமோனோ. அப்போ இந்த டைமும் கிடையாது, அது எப்ப தோன்றிட்டுன்னு தெரியாது, அதை தோற்றுவித்தவர் யாருமே கிடையாது. தெரியாது அதை தோற்றுவித்தவர் கிடையாது. அதனால இந்த அதனுடைய தோற்றம் அது ஃப்ரம் டைம் இன்னும் முடியும் நமக்கு மனசால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ எம்பெருமானுடைய ஆனந்தத்தை வேதம் சொல்லிட்டு வரும்போது அப்பிராப்திய மனசாசகன்னு மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லித்தானோ, அதே மாதிரி இந்த சனாதன தர்மம் எப்ப ஆரம்பிச்சுது அப்படிங்கறது நம்ம மனசால கூட சொல்ல முடியாது. அதே மாதிரி அதுக்கு ஒரு முடிவு இருக்கா அப்படின்னா முடிவும் கிடையாது. இப்போ எத்தனையோ இந்த இதர மதத்தவர்களால எத்தனை படையெடுப்பு நடந்தது, எத்தனை கொள்ளை, எத்தனை மிரட்டல், உருட்டல், சாவுகள் எல்லாரும் அத்தனையும் மீறி இன்னும் சனாதன தர்மம் நம்ம பாரத தேசத்துல இருக்குன்னா என்ன காரணம்? அதுக்கு அது சனாதனமா இருக்கிற வரையில அதை யாராலும் எந்த காலத்திலையும் அழிக்க முடியாது. ஏன்னா இது அழிக்கப்பட முடியாததான ஒரு தர்மம். அதனாலே தான் அதை சனாதன தர்மம்னு சொல்றோம். இந்த சனாதனம் அப்படிங்கிற வார்த்தை அந்த சனாதனங்கிற வார்த்தைய எங்கேயுமே அதாவது இப்போ மதம்னு சொல்றோம், இதுன்னு சொல்றோம், அந்த மாதிரி இப்போ நமக்கு இது ஹிந்துவிசம்னு இந்த சனாதன தர்மத்தை அதை அதில் ஃபாலோ பண்ணுறவாட ஹிந்துஸ்ன்னு சொல்கிறா, அந்த சனாதன தர்மத்தையே ஹிந்துவிசம்னு சொல்கிறா. இந்த ஹிந்துஸ்ன்னு சொல்கிறதோ இல்லாவா வழிமுறை ஹிந்துவிசம்னு சொல்கிறதோ இதெல்லாம் ரொம்ப காலத்தாலே பிற்பட்டது. கீதையில் எந்த இடத்துல தேடினாலும் ஹிந்துங்கிற வேர்டே இருக்காது, வேதங்களில் எந்த தேடினாலும் ஹிந்துங்கிற வேர்டே இருக்காது, ராமாயண மகாபாரதமான இதிகாசங்களாக இருக்கட்டும் இல்லை 12 புராணங்களாக இருக்கட்டும் எதிலையுமே இந்த ஹிந்துங்கிற வேர்டோ இல்லை ஹிந்துவிசம்ங்கிற அந்த வழிமுறையோ எங்கேயுமே யாராலேயுமே எந்த முனிவராலேயுமே சொல்லப்படலை அப்படிங்கிறது ரொம்ப சத்தியம். ஆனால் இந்த சனாதனம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. வேதம் சொல்றது அப்புறம் இந்த குல தர்மத்தை சனாதனம்னு சொல்றது பகவத்கீதை. அதே பகவத்கீதையில 11 அந்த சனாதன தர்ம கோப்தான்னு சொல்றது. இப்படி இந்த முதல் அத்தியாயத்திலேயே குல தர்ம சனாதனம்னு சொல்லிட்டு அப்புறம் சாஸ்வத தர்ம கோப்தா சனாதனம்னு பகவத்கீதை சொல்லிட்டு அதனால ஒன் வில் நாட் ஃபைண்ட் த வேர்ட் ஹிந்து எய்தர் இன் பகவத்கீதா ஆர் இன் வேதா ஆர் எனியதர் இதிகாசாஸ் ஆர் புராணாஸ். ஏன்னா இந்த ஹிந்து அப்படிங்கிறது ஒரு வேதிக் லிட்ரேச்சர்லேருந்து வந்தத வேர்டே இல்லை. இது நம் இந்தியாவின் மேல் படையெடுத்த முகலாயர்களாலே நமக்கு சூட்டப்பட்ட பெயரையே தவிர
நம்மளுடைய ஒரிஜினல் நேம் என்னன்னா சனாதன தர்மம். அதுதான் நம்ம வாழ்க்கை வழிமுறை. அதத்தான் இப்போ சனாதன தர்மா அப்படின்றதுதான் இட்ஸ் ஒரிஜினல் நேம். வாட் இஸ் நவ் பாப்புலர் இன் கால்ட் அஸ் ஹிந்துவிசம் ஆர் ஹிந்து தர்மா. அதனால இதுல ஹிந்துவிசம் வேற இல்லை, சனாதன தர்மம் வேற இல்லை, ரெண்டு ஒண்ணு. ஏன்னா இப்போ அதுக்கு பேர் அப்படி மாறி போயிடுத்து. அந்த சனாதனம்ங்கிற வேர்டே மற்ற மதத்தவர்களால அது சிதைக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை. ஆனா அந்த மறைஞ்ச சனாதனத்தை பற்றி, அந்த மறைஞ்ச நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுகின்றா தான் நாம நம்ம பிறப்பினுடைய ஒரு பயனை அடைய முடியும். இப்போ பகவான் நம்மளையே சிருஷ்டிச்சிருக்கான் நல்லது பண்றதுக்கு, அவன் திருவடியை அடையிறதுக்கு இல்லையா. அவன் திருவடியை அடைவதற்கு என்ன வழின்னு நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா முதல்ல வர்றது இந்த சனாதன தர்மம். அதனால இந்த சனாதன தர்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது பாரபட்சம் இல்லாத வருங்களே. இப்போ பாரத தேசத்துல பாருங்க, எல்லா மொழிக்காரர்களும் இருக்கா, எல்லா மதக்காரர்களும் இருக்கா, ஒரு அந்யோன்ய பாவத்தோட ஒரு கூட பழகின் இருக்கா. அது சில 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 இடங்கள்ல சில இதனால அது இந்த மதம் மாற்றம் அது இன்னும் தீய சக்திகள் அது பாடியிலேருந்து பணங்காசுக்காக ஆசைப்பட்டு வர்றது இதெல்லாம் நம்ம நோக்கி. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சொன்னதான இந்த சனாதன தர்மம், அது முதலும் இல்லை முடிவும் இல்லை அப்படிங்கிறது வேதத்திலே ரிக்வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகத்திலேயே பழமையான வேதம் எதுன்னா ரிக்வேதம் தான், அதுக்கப்புறம்தான் மற்ற வேதங்கள்லாம். அந்த ரிக்வேதத்திலேயே இந்த சனாதன தர்மத்தை சொல்லியிருக்கிறதுனால அதுல அது மட்டும் இல்லை, அது என்ன சொல்றதுன்னா சனாதன தர்மம்ங்கிறது இட் ரெகக்னைசஸ் த கிரேட்டர் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ரிலீஜியஸ் ஆஸ்பிரேஷன். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். த யூனிவர்சல் ஃப்ளோ ஆஃப் தர்மா ரெகார்ட்லெஸ் ஆஃப் வாட் நேம் யூ கால் இட் வெதர் தர்மா ஆர் சம் அதர் நேம், அது அதைத்தான் நாம சொல்றது, அதைத்தான் குறிக்கிறது அப்படின்னு. இது ஹியூமனிட்டிக்கு ரொம்ப அவசியமானது, நேற்று காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. என்ன நாம நம்ம மனசு இருக்கு அது மேலே 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 ஆசைங்கிறது ஒன்று இருக்காங்க. இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆண்டாள் கூட மற்ற இனம் காமங்கள் நீக்குன்னு சொல்லலை, மாற்றுன்னு சொல்லலாம். அதனால நமக்கு பொன் மேலே பொருள் மேலே பெண் மேலே இல்லை எது மேல ஆசை இருந்தாலும் அந்த ஆசைய இந்த சனாதன தர்மத்தை மேலே நம்ம மாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அதை மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் யாருக்கும் எங்கேயுமே கிடையாது. இப்போ இந்த சனாதன தர்மத்தில் யோகம்ங்கிறதான ஒரு பதம் அடிக்கடி வரும். அந்த யோகாங்கிறது என்னன்னா இது யூனியன் அல்லது சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். இதுதான் டிக்ஷனரி மீனிங் இந்த யோகாக்கு. யோகான்னா தமிழில் சேர்க்கைன்னு சொல்றோம், இங்கிலீஷில் யூனியன் சொல்றோம். ஆனால் இப்போ பழைய காலத்துலலாம் லெட்டர் எழுதுறவா பார்த்தேன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு மேல அது அப்படின்னா யோகக்ஷேமம்னா என்ன? யோகம்னா சேர்க்கை, புதிதாக சேர்க்கை, க்ஷேமம்னா இருக்கிறத ஒழுங்காக வச்சிருக்கியா
அது யோகக்ஷேமம் விசாரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, புதிய பொருள் சேர்க்கை ஏதேனும் உண்டா, உன்னிடம் முன்பே இருந்த பொருட்களை களவு கொடுக்காமல் பத்திரமாக வைத்திருக்கிறாயா அப்படின்னு அந்த கேட்கறது இருக்கே, அதுதான் அந்த காலத்துல யோகக்ஷேமம் விசாரிக்கிறதுன்னு சொன்னான். இங்கே சனாதன தர்மத்துல யோகம்னு சொன்னா அது சேர்க்கை அல்லது யூனியன்ங்கிற இதுல வராது, அது மோக்ஷத்தை பத்தி தான் சொல்லும். யோகா இஸ் த ஒன்லி மீன் பை விச் ஒன் கேன் அட்டைன் மோக்ஷா, அந்த காட் ரியலைசேஷன் இருக்கு அதைத்தான் இங்கே யோகம்னு சொல்றது. அப்போ யோகா இந்த டிக்ஷனரி சொல்ற யூனியன்ங்கிறதான மீனிங் எதுக்கு இருக்கே அப்படின்னா, யோகா இஸ் த யூனியன் வித் பிரம்மன், அப்சல்யூட் காட். அப்போ இந்த யோகாங்கிற பதத்தினாலே நமக்கு என்ன தெரியுதுன்னா, எம்பெருமானுடன் சேர வேண்டும். இப்போ எம்பெருமானுடன் சேர வேண்டும் சொன்னா இது எம்பெருமானாக ஆவது என்பதல்ல, இல்லை எம்பெருமான் வேறு நாம் வேறு என்று இருப்பதல்ல. அப்போ நாம் எம்பெருமானோடே ஒன்றிவிட வேண்டும். நம்ம பிரதான பிரதிதந்திரம்னு சுவாமி தேசிகன் இத ரகசிய திரேசாரத்துல ஒரு அதிகாரமே சொல்றார். எம்பெருமான் ஆத்மா, இந்த சேதன சேதனங்கள் விசிஷ்டமான இந்த பிரபஞ்சம் இருக்கே த ஹோல் யூனிவர்ஸ், அது அவனுக்கு சரீரம். அப்போ அந்த சரீர ஆத்மபாவம் இருக்கே அதுதான் சனாதனம், அதைத்தான் இங்கே யோகா சேர்க்கை அப்படின்னு சொல்றது. இப்போ எம்பெருமான் ஆத்மா சுய விக்ரித்த வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் அவன் என்னவா இருக்கான், சுய விக்ரித்தன்னா அவனை விட்டதான, அப்போ அவன் இல்லாததான இத்தர பொருள்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அத்தனை பொருள்களும் அவனுக்கு பாடியா இருக்கு, அவனுக்கு சரீரமா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த யோகாங்கிறது. அதைத்தான் அந்த அப்சல்யூட் காட்னு சொல்றா, அதைதான் யோகா இஸ் த யூனியன் வித் பிரம்மன், அதைத்தான் இந்த சனாதனம்ங்கிறதான ஒரு வார்த்தையினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் அவா பாலகிருஷ்ணால வந்தது கிறிஸ்டியானிட்டி, அப்புறம் ப்ராஃபெட் முகமது அவங்கள்ட்ட அந்த ஃபாலோயர்ஸ்னால வந்தது இஸ்லாமிய தர்மம். ஆனா நம்ம சனாதன தர்மம் அப்படி வந்தது இல்லை, அது ஒரு ஃபவுண்டரும் கிடையாது, அதை நீ இதை பண்ணுன்னு நமக்கு யாரும் ஆர்டர் போடவும் இல்லை, இல்லை இது பண்றியா இல்லையான்னு அடிச்சு உதச்சு மிரட்டி கொலை பண்ணி அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா உனக்கு இஷ்டம், நல்லதை சொல்றேன் கேட்டா கேள்வி கேட்கட்டும், இதுதான் சனாதனம். அப்போ நாம முன்வந்து அதை கற்க வேணும் தெரிஞ்சுக்க வேணும், அந்த மாதிரி நல்ல வாழ்க்கை முறையை நாம அமைச்சுக்கணும்னு நாம ஆசைப்பட்டு அதை தேடி போனமே தவிர, இதர மதங்களை போல அது இப்போ சாதாரணமாக பார்த்தேன்னா இந்து மதத்திலேருந்து நம்மளுடைய சனாதன தர்மத்திலேருந்து வெளியீதுக்கு போவான், ஆனா யாரையாவது இந்த கன்வர்ஷன் அந்த இவனை வந்து இந்துவா கன்வெர்ட் பண்றாங்கிறத நம்ம கேட்டிருக்கோமா, இல்லை அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னா, அது சனாதன தர்மம் விரும்புறதும் இல்லை, அதனால அதை பத்தி சொல்றதும் இல்லை. ஏன்னா உன் நல்லத்துக்கு சொல்றேன், நீ கேட்டா கேளு கேட்காட்டா போ, கேட்காட்டா உனக்கு நஷ்டம், கேட்டா உனக்கு நல்லது. ஸோ ஒரு மனுஷன் கடைசியில் என்ன, எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டதுன்னு தானே பகுத்தறிஞ்சுக்கணும், அதுதானே பகுத்தறிவு. கடவுள் இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவு இல்லை, எது நமக்கு நல்லது எது தீயதுன்னு எவனொருத்தன் தன்னுடைய புத்தியினாலே பகுத்து அறிந்து கொள்கிறானோ அதுதானே பகுத்தறிவு இல்லையா. இது நாத்திகம் பேசிட்டு பகவானே இல்லைன்னு சொல்றதா பகுத்தறிவு இல்லை, அது இப்படியே வந்து வந்து ஒரு ஏமாற்றத்தினாலே அது இதாயிருக்கே தவிர
உண்மை இல்லை. இப்போ அதிலெல்லாம் மதிமயக்கமாக கூடாது. அதனாலே சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிறத நாம ரொம்ப நன்னா ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான உபன்யாசங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கா. இது பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்ற பாருங்க. அந்த மாதிரி ஒரு காலங்கடந்து எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் கூட அது எடுக்காமலே இல்லாமல் இப்போவாவது நமக்கு அந்த மாதிரி தோணித்தே அப்படின்னு சொல்றது அவ்வளவு ரொம்ப நல்ல விஷயம். இத எல்லாரும் கருத்தூணி கேட்கணும். இதுல சில பேருக்கு தற்கால வாழ்க்கை முறைக்கு ஏற்புடையது இல்லாதது பல விஷயங்கள் வரலாம், வரும், கட்டாயம் வரும். ஆனா நாம கடைபிடிக்காதனாலேயே அது தப்புன்னு சொல்லோ இல்லை அது நமக்கு அனுகூலமா இல்லாதனாலேயோ அது கெட்டதுன்னு நாம ஒதுக்க முடியாது. இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம தீர்மானமா ஆராயும் போது அந்தந்த பிரகரணத்துல அத்த சொல்லுவோம் சொல்லுங்கள். இன்றைய இதுல இந்த சனாதனம் என்பது ஒரு ஹியூமன் வே ஆஃப் லைஃப்னு சொல்றோமே, அது ஒரு மனித பண்பாளன் வாழ்கின்ற முறை நெறி அப்படின்னு அது அந்த சனாதன தர்மம்ங்கிறதுக்கு சனாதன தர்மம்ங்கிறதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இட் ஹஸ் காட் நோ பிகினிங் அண்ட் நோ எண்ட். முடிவும் இருக்க போறதில்லை. இந்த சனாதனம் ஒரு காலம் அழியவும் போறதில்லை. அது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால பிகினிங்கும் தெரியாது எண்டும் தெரியாது. அதுதான் சனாதன தர்மம். இப்போ ஒரு ஆற்றுல ஜலம் போயிட்டே இருக்கணும். இப்போ நாம குளிக்கிறோம், காவேரியிலேயோ கங்கையிலேயோ குளிக்கிறோம். குளிக்கும்போது இப்போ அதே ஜலத்திலேயே குளிக்கிறோம். நம்ம குளிக்கிறதுலேயே அடுத்த செகண்டு போயிடுறது அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ புது புது தண்ணி வருது, புது புது தண்ணியில் நம்ம குளிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த காவேரியில் குளித்தேன், கங்கையில் குளித்தேன் அப்படி தானே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த சனாதன தர்மம் என்பது மென்மேக்கம் அண்ட் மென்மேகோ. ஆனால் இந்த சனாதன தர்மம் ஒரு காலம் அழியாதது. ஏன்னா அதனுடைய மகத்துவமே அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்பது மட்டுமேன்னு சொல்லி இன்றைய இந்த இதை தலை கட்டுகிறேன். இதுக்கு மேல ஓர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் ஒன்று சுவாமி சுரேஷ் சுவாமி சொன்னார். அது மாதிரி யாருக்காவது இப்போ அடியன் சொன்னதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது அடியனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே அவர்களுக்கு அதை விளக்கம் ஏற்படுத்துகிறேன்.